வணக்கம் மாணவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டு பருவங்களை வெற்றிகரமாக முடித்து விட்டோம். இப்பொழுதும் நம் மூன்றாவது பருவத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இப்பொழுதும் இந்த பாட வேளையில் நாம் பார்க்க இருப்பது பருவம் மூன்று, ஏழாம் வகுப்பு தமிழ், இயல் ஒன்று, விருந்தோம்பல் என்ற கவிதையை நாம் பார்க்க போகிறோம். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. கடையெழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவளித்த செய்தியைத்தான் இப்போ நம்ம இந்த கவிதை அனுப்பிச்ச போகிறோம், பார்க்க போகிறோம். அதாவது தமிழருடைய பண்பாட்டுக்கு உள்ள மிகவும் சிறப்பு வாய்ந்தது, நேர்த்தியானது எதுன்னு கேட்டிங்கன்னா விருந்தோம்பல். யாரையுமே வீட்டுக்கு வந்தாள்களை வந்து நினச்சி மாட்டாங்க, வெறுமையாக நினச்சி மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க. வாங்க, வந்த உடனே வீட்டுக்கு வந்தவர் வருவாங்க, வந்த உடனே வாங்க தண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த உபசரிப்பு நினச்சிவாங்க, கொடுப்பாங்க. இதுதான் விருந்தோம்பல். அதே சமயத்தில் வந்தவங்களுக்கு நமக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, வந்தவங்களை சிறப்பாக கவனித்து அவங்க வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொடுப்பது தான் நம்முடைய தமிழ் பண்பாடு. சரியா? இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்து இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் வந்து நமக்கு பேசுகின்றன, தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. தமிழ் இலக்கியத்தில் விருந்தோம்பலை பற்றி மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியானிச்சுறாங்க, கொடுத்துருக்குறாங்க. சரியா? கடையெழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. பாரினாலே வாரி கொடுக்கின்ற வள்ளல் பரம்பரை சேர்ந்த ஒரு அரசர். அப்பாரியின் புதவியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவளித்த செய்தியை கூறும் பாட்டு தான் நமக்கு இப்போ இந்த பாட்டு கவிதை அனுப்பிச்சிக்காங்க கொடுத்துருக்காங்க. இந்த கவிதையை கொடுத்து யாருன்னு கேட்டிங்கன்னா மூன்று அரையனார். பாருங்கள், இது ஒரு மனப்படப்பாட்டு, வாசிக்கிற கவனி. மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவார் நல்கினால் ஒன்றாகும் முந்திலோ எல். இது என்னொரு வாசிங்க வச்சுக்கோ. மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவார் நல்கினால் ஒன்றாகும் முண்டிலோ இல். இது ஒரு மனப்பாட பாட்டு. இந்த பாட்டை எழுதினது மூன்றரையனார். சரியா? அப்போ மாறி ஒன்று அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மழை, மாறினானது மழை, வறந்திருந்ததுன்னா வறட்சியான நிலப்பகுதி, மடமகள்னா இளமகள், நல்கினால் அப்படின்னா கொடுத்தாள் அப்படிங்கிறத அர்த்தம். முண்டிலோ அப்படின்னா வீட்டின் முன் இடத்தில் உள்ள அல்லது திண்ணினைச்சது குறிக்குது. சரியா? இப்போது இந்த பாடலில் பொருளை பாருங்கள். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உழைநீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடும் பொருள் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். அதாவது மழையின்றி வறட்சியான காலத்தில் இந்த பாரி மகளிரான அங்கவை சங்கவை ரெண்டு பேரும் பாணர்கள் இறந்து நின்றனர். அதனால் இறந்து நின்னன்னா வீட்டு வந்து நினச்சாங்க, பாட்டு பாடி பரிசில் பெற நினச்சிட்றாரு, வந்து நிற்கிறாரு. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரா, பொன் திறந்து கொண்டு புகவார் நல்கினாள். அதாவது உழைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாகு முன்றிலோ இல் என்பது ஒன்றுமில்லாத வீடு எதுவுமில்லை என்பது இதன் பொருள். ஒரு வீடு நின்றுனா அதில் எதுவுமே இல்லாமல் நினச்சி அது இருக்காது. சரியா? அதான்
ஒன்றாகும் முந்திலோ இல் அப்படின்னாச்சுன்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே இல்லை அப்படிங்கிற பொருள். சரியா? இந்த பாட்டை எழுதின ஆசிரியர் யார்னா மூந்தரையனார். அடுத்த நம்ம பார்க்க போகிறது சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் மாறி மழை, மாறி மழை, வறந்திருந்த வறண்டிருந்த, புகவாக உணவாக, மடமகள் இளமகள், நல்கினால் கொடுத்தாள், முன்றில் வீட்டின் முன் இடம், அது திண்ணை என்பது இங்கு வீட்டை குறிக்கிறது. முன்றில்னா வீட்டின் முன் இடம், அது திண்ணை குறிக்கு. ஆனால் இப்போ எதை குறிக்கணும்னா உங்களை வீட்டை நினச்சது குறிக்கிறது. அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து நூல்வழி. பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் மூந்துரை அரையனார் ஆவார். இவர் கிபி நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என்பர். பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. பழமொழி நானூறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. சரியா? அப்போது இந்த மூன்று அரையனார் வந்து பழமொழி 400 என்ற நூலினுடைய ஆசிரியர். அது மட்டும் இல்லாமல் நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இந்த பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என்பதை அறிய முடிகிறது. சரியா? அது மட்டும் இல்லாமல் பழமொழி 400 வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் ஒவ்வொரு பழமொழி இடிச்சியுமா இடம்பெற்றிருக்கும். அதனால தான் பழமொழி 400 என்று பெயர் பெற்றது. அப்படிப்பட்ட நூல்லேருந்து அவர் எழுதின நூல்லேருந்து ஒரு பாட்டு தான் நமக்கு இப்போ பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பாட்டுன்னா விருந்தோம்பல் என்ற கவிதை பிள்ளையே நமக்கு மூன்றரையினால் கொடுத்துருக்கிறார். அடுத்த நம்ம பார்க்க போகிறோம் வந்து மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம். அ மாறி, ஆ மாறி, இ காரி, இ பாரி. நோட்டு தெரிஞ்சுக்கோ. அ மாறி, ஆ மாறி, இ காரி, இ பாரி. இதில் எது சரியான விடனா ஆ தான் சரியான ஆன்சர். அப்போது ஆவை ரவுண்ட் பண்ணிவிட்டு மாறி அப்படிங்கிறத டேஷில் நினச்சணும், எடுத்து எழுதணும். அப்போ மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். ரெண்டாவது பாருங்க, நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். அ நீரு கூட்டல் உலையில், ஆ நீர் கூட்டல் இலையில், இ நீர் கூட்டல் உலையில், இ நீரு கூட்டல் இலையில். இன்னொன்று சொல்லுங்க, நினச்சிக்கோ. நீரு கூட்டல் உலையில், ஆ நீர் கூட்டல் இலையில், நீர் கூட்டல் இலையில், இ நீர் கூட்டல் உலையில், இ நீரு கூட்டல் இலையில். இதில் எது சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நீர் கூட்டல் உலையில், அதுதான் சரியான ஆன்சர். அப்போ ஈயை ரவுண்ட் பண்ணிவிட்டு நீர் கூட்டல் உலையில் அப்படிங்கிறத டேஷில் நினச்சு எடுத்து எழுதணும். வாசிக்கும் பொழுது நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது
நீர் ப்ளஸ் உலையில், நீர் உலையில் என் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். சரியா? மூணாவது பாரு, மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். மாறியொன்று, ஆ மாறி ஒன்று, இ மாறி இன்று, இ மாறி என்று. இன்னொன்று கொடுத்துட்டு வச்சுக்கோ, மாறியொன்று, ஆ மாறி ஒன்று, இ மாறி இன்று, இ மாறி என்று. இதில் எது சரியான ஆன்சர்னா ஆ. அப்போ ஆயை ரவுண்ட் பண்ணிட்டு மாறி ஒன்று அப்படிதான் டேஷில் நினச்சினோம் எழுதணும். அப்போ மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாறி ஒன்று. மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாறி ஒன்று. சரியா? இதுதான் சரியான ஆன்சர். சரி, இப்போ பாருங்கள், மதிப்புள்ள எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர்னு ஜட்ஜு பார்த்தாச்சு. இப்போது நீ வந்து இதை புக்கில் குறித்து, புக்கில் எழுதி, நோட்லேயும் எழுதி, ஃபோட்டோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பணும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த தமிழ் வகுப்பில் சந்திப்போம்.